எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோயின் அவங்களுக்குள்ளே தோன்றது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, ஒருவேளை நம்ம இவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இதை நம்ம செக் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு வேகமாக ஹீரோவை ஓடி வந்து ஹக் பண்ணுற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ ஹீரோ உடனே உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறான். பட் இவளுக்கு வந்து ஹார்ட் பீட் எகிருது. அதுலேயே அவளுக்கு புரிஞ்சிருது, நான் வேகமாக 1 கிலோமீட்டர் ஓடுனா கூட எனக்கு இப்படி காட்டு துடிக்காது. ஆனால் எனக்கு ஏன் இப்போ இந்த அளவுக்கு துடிக்குது? இதுலையே தெரிஞ்சிருச்சு எனக்கு இவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது, ஹீரோவும் உனக்கு என்னாச்சு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ, நான் ஓகே தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு குடு குடு நான் அங்கேருந்து ஓட ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஏதோ முக்கியமான பிளேஸ்க்கு போகணும், திரும்ப வர ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கிறதுக்காக கேர்டேக்கர் கிட்ட கொடுக்க வந்திருக்காங்க. பட் அங்கே இருக்கவங்க, வா இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்குது, இதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோவுக்கு அந்த நாய்க்குட்டியை அங்கே விட மனசே வரல. இங்கே பாருங்கள், இவன் மற்றவங்க கிட்டலாம் அவ்வளோ க்ளோஸாக பழக மாட்டான், ஸோ மற்ற நாய்க்குட்டியை இவன் பக்கத்தில் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆ சரி சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வாங்கினா, இங்கே பாருங்கள் இவனுக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடுங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆ நாங்கள் பார்த்துக்குறோம், கொடுங்க சார் அப்படின்னா, இல்லை இவனை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு போக மனசே வரல. அங்கே இருக்கவங்களும் பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க சார் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அதை வாங்கிக்கிறாங்க. பட் ஹீரோவுக்கு அந்த நாய்க்குட்டியை விட்டு போக மனசே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆன எல்லா பிளேயர்ஸ்க்குமே கோச் வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அதை வந்து தமிழில் சனா டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்க எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கா. பட் லீஷனுக்கு சனாவை பார்க்கவே பிடிக்கல. இவ எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க ஹீரோ ஃப்ரெண்டு உடனே, உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியாது அப்படின்னு கத்த அந்த ஹாலில் இருக்க எல்லாருமே லீஷனையே பார்க்குறாங்க. அந்த கோச்சுமே பார்த்து முறைக்கிறாரு. இந்த டைமில் டன் டடா, நான் வந்துட்டேன் அப்படின்னு ஜோஷியான் உள்ள வர அந்த கோச்சுக்கு இன்னும் கோவம். உடனே அவர் இட்டாலிக்கில், இங்கே பாருங்க இனிமேல் எல்லோரும் கரெக்டான டைமுக்கு வரணும், நாளைக்கு மட்டும் ப்ராக்டிஸ்க்கு சரியாக 5 மணிக்கு வராமல் லேட்டாக வந்தீங்க, அதோட யாருமே நேஷ்னல் டீமுக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு திட்ட சனா உடனே வேணும்னு அதே இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறா. ஆனால் அது எல்லாத்தையுமே லீஷனை கையை காமிச்சு சொல்லிகிட்டு இருக்கா. வேணும்னு தான் எப்படி பண்ணுறா, இது லீஷனுக்கும் செம்ம கண்டாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த பிளேஸ்க்குள்ளே வர்றாங்க. பட் ஹீரோ பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படியுமே ஹீரோ பார்த்துடுறான். அப்போ ஹீரோயின் ஒரு போஸ்டருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கிட்ட வந்து, இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு டச் பண்ணலான்னு கிட்ட வரும்போது, பக்கத்தில் ஏதோ ஒரு லேடி வந்துடுறாங்க. ஹபா இதாண்டா சான்ஸு அப்படின்னு ஹீரோயின் குடு குடுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஓடி போய், ஐயோ என்னாச்சு, என்னால் இப்போ ஏன் இவனை பார்க்கவே முடிய மாட்டுது, ஐயோ என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டேன். இங்கே பாரசியோன், ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நாளாக யாரையுமே டேட் பண்ணாமல் தனியாகவே இருக்கல, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு புலம்பும் போது, கரெக்டு தான், என் அக்கா யாரையும் டேட் பண்ணல, அதான் இப்படி தோணுது அப்படின்னு ஒரு பக்கம் சனா வந்து பிடிக்க, ஆமாம் கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் பிளைண்டட் போயே ஆகணும் அப்படின்னு சூஷியன் வந்து பிடிக்கிறா. உடனே ஹீரோயின், ஐயோ என்னை விடுறீங்களா, எனக்கு பிளைண்டட்லாம் எதுவும் தேவையில்லை, கொஞ்சம் என்னை விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சூஷியன், அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகணும், நான் வேணும்னா உங்களுக்கு கூடவே கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயின், எல்லா டைமும் என்னால் எப்படி உங்கள் கூடவே இருக்க முடியும், நான் வேணும்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனது வீடியோ காலா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ வருவானா, சார் வந்துட்டிங்களா அப்படின்னு ஜோஷியன் ஓடி போக, ஐயோயோ இவனா அப்படின்னு ஹீரோயின் வேகமாக வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டேன், அவன் மட்டும் என்னை பார்த்துருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது, என்ன அங்கே தெரிகிறது அப்படின்னு லீஷின் வரான். ஐயோயோ நீ வேற வந்துட்டியா, எப்போ நான் போகிறேப்பா அப்படின்னு குடு குடுன்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. பட் லீஷின் அப்போ, இவ என்ன அப்படி அங்கே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு பார்க்கும் போது, நம்ம ஹீரோ பக்கத்தில் சனா நின்றுட்டு இருக்கா. இதை இவன் பார்த்துட்டு, ஐயோ இந்த சனா வேற எப்போ பாரு அண்ணன் கூடவே இருக்கா, ஒருவேளை அண்ணனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு அவன் மண்டையை பிச்சிட்டு இருக்கான். இதே டைம்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சனாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா சனாவை தேடி அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. பட் சனா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டா. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சனா இருக்கிற அட்ரஸை அங்கே இருக்கவருக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு லீஷின் வரான். அவன் வந்து, நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹா ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு என்ன முன்ன பின்ன தெரியுமா என்ன அப்படின்னு சனா கேட்குறா.
கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? எதுக்கு இப்படி பேசுகிற? எதுக்கு இப்படி பேசுகிறேன்னா, நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியுன்ற மாதிரி மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடாதுன்னு. ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சனா சொல்கிறேன். ஆ, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதே மாதிரி தான் எனக்கும். ஆக்சுவலி எனக்கும் உன்கிட்ட பேச கொஞ்சம் கூட பிடிக்கல. உண்மையே சொல்லணும்னா உன்னை இங்கே பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே கோவம் தான் வருது அப்படின்னு சொல்கிறான். ஆ, சேம் டு யூ, எனக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு அவ சொல்கிற. ஓ, டென்ஷன் ஆகுதா? நார்மலாக நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுனா முகத்தில் ரொம்ப சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் தெரியுமா? உனக்கு உன் முகத்தில் சுருக்கம் வரணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவ, என் முகத்தில் எனக்கு சுருக்கம் வரக்கூடாது தான் அப்படின்னு சொல்கிறா. ஆ, வரக்கூடாதுல, நீங்கள் இருந்து போயிடு. ஏன்னா உனக்கு என்ன பார்க்குறதும் டென்ஷன் ஆகுது, எனக்கு உன்னை பார்க்குறது ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதோட நான் இப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கேம்லலாம் தோற்று போயிடுவேன். நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு என்னை பார்க்குறது ரொம்ப டென்ஷன் ஆகுதா? அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் என்னால் தோற்று போக போறியா? இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா என் முகத்தில் சுருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சனா சொல்ல, இந்த பைத்தியக்காரியை வச்சுட்டு அப்படின்னு லீஷனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோட அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸ்க்கு போகணும்னு பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நைஸாக போக ஹீரோ ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டு நீலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எனக்கு ஸ்லிப் ஆகிடுது. பட் கரெக்டாக ஹீரோ கேட்ச் பிடிச்சிடுறான். உடனே ஹீரோயின், அதை நான் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு பஸ்ஸில் போகணும், என் கூட காரில் வா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, முடியாது, அவள் என் கூட தான் காரில் வருவா அப்படின்னு லீஷன் வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோ, முடியாது, இவ என் கூட தானே வேலை பார்க்குறா, இவ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கையை பிடிக்க இன்னொரு பக்கம் லீஷனுமே பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயின் உடனே, விடுங்க விடுங்க, நான் லீஷன் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, முடியாது, நீ லீஷன் கூட போகக்கூடாது, நீ என் கூட லீகுன் கூட சேர்ந்து தான் வரணும், வாங்க நம்ம மூணு பேரும் ஒரே காரில் போகலாம் அப்படின்னு சனா சொல்கிறா. உடனே ஹீரோவும், கரெக்டு, நம்ம மூணு பேரும் ஒரே காரில் போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம், அதோட உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு நானும் லீகுன் சாரும் ஒன்றா நைட்டு காரில் வந்தோம். அப்போ நாங்கள் நிறையா பேசிட்டு வந்தோம், சார் ரொம்ப நல்லா கார் ஓட்டுறாரு, ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே லீஷன், எனது அன்னைக்கு நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தீங்களா? சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாமா, நம்ம நாலு பேரும் ஒரே காரில், என்னோட கார்லேயே ஒன்றா போயிடலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே டன் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. பட் அப்போ லீஷன் நைஸாக ஹீரோ கிட்ட வந்து, ஆமாம், அன்னைக்கு நைட்டு நீயும் சனாவும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் பேசல, கொஞ்சம் விடுறியா அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். தென் சனா கிட்ட, இப்போ உங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? லேட்டாக தான் சனா ஃபோனை அட்டன் பண்ணுறா. அப்பா, அவங்க அம்மா, உங்கள் அப்பாவோட ஆளுங்க உன்னை தேடி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்ல, எனது அவங்க வந்திருந்தாங்களா? நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இல்லை இல்லை நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு இவ சொல்கிறா. ஏ லூசு, நீ இருக்கிற அட்ரெஸ்ஸை நான் கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன அது கொடுத்துட்டீங்களா, ஐயோ எதுக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணும் போது சனாவை தேடி அங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த டைமில் தான் கரெக்டாக பேக் சீட்டில் ஹீரோயினும் லீஷனும் ஏறிடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் சீட்டில் ஏறலான்னு வரும்போது சனா குடுகுடுன்னு ஓடி வந்து, வேணாம் வேணாம் நீயும் பின்னாடியே உட்காரு அப்படின்னு ஹீரோ பின்னாடி தள்ளி விட்டுட்டு சனா வேகமாக முன்னாடி வந்து காரை அப்படியே சூப்பராக டேர்ன் பண்ணுறா. பட் அப்படி டேர்ன் பண்ணுறதுல ஹீரோ வந்து ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் அங்கே இருக்கவனுங்கெல்லாம் இந்த காரை பிடிக்க முடியாமல் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. சனா வேகமாக அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. பட் இங்கே காரில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு நிமிஷம் உயிரே போயிடுது. ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ லீஷினும், உங்களுக்கு என்னாச்சு, ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோ திட்டுறான். ஏ சனா, அப்படி என்னாச்சுன்னு காரை இவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போகிற அப்படின்னு கேட்க, மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட ஆளுங்க என்னை பிடிக்க வந்துட்டாங்க, எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படிலாம் வெளியே போகக்கூடாது அதான் அப்படின்னு சமாளிக்க ஹீரோனுடனே, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதை லீஷன் கேட்டுட்டு, அட சனா, உனக்கு யார் இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாளா. உடனே லீஷினும் லீகுனும், சரி சரி என்னோட கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே டைமில் கோட்டை கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் வந்து அந்த லீஷினோட கோட்டை தான் வாங்குறாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. பட் அப்போ லீஷின் சனாவை பார்த்து, உனக்கெல்லாம் எவன் தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தானோ அவனை சொல்லணும் அப்படின்னு திட்ட, உனக்கு எவன் கொடுத்தானோ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சனா சொல்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறதை பார்த்துட்டு, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் வேகமாக கத்துறாங்க. உடனே லீஷின், ஆ சரி சரி விடுங்க, நம்ம ஏன் அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவளும், கரெக்டு தான், கார்லேயும் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது, ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க.
இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அந்த ப்ரொஃபசர் ஹானை காட்டுறாங்க. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நர்ஸுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், நம்ம அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு குரூப் சாட்டில் குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. பட் இது கூடவே பார்த்தா எனக்கு உனக்கு காதலிக்கணும்னு தோணலை தான், ஆனால் என்னால் என்னையே கட்டுப்படுத்திக்க முடியலை அப்படின்னு எழுதியிருக்கு. இதை மற்றவங்களாம் பார்த்துட்டு சீ காலங்காத்தாலே இவர் என்ன இப்படி அனுப்பியிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நர்ஸ் மட்டும் பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு செம்ம ஜாலியாகிடுது. ஓகே எல்லாரும் வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, எனது ஹோட்டலா ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனது ஃபாஸ்ட் ஃபுட்டா, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, நம்ம ஹெர்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நர்ஸ் மட்டும் ஓ அப்படியா அதுவும் உடம்புக்கு நல்லது தான் போகலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு இவர் என்ன நினச்சிட்றாருன்னா ஓகே இவங்களுக்கும் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துடுறாரு. தென் ஹோட்டலுக்குமே போகிறாங்க. அப்போ இந்த நர்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வராரு. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நர்ஸ் மேடம் உங்களுக்கு நம்ம ப்ரொஃபஸரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், ரெண்டு பேரும் கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க முகமே மாறிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட அப்பா மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோச்சிட்டு போக அவ்வளோதான் இந்த ப்ரொஃபஸருக்கு புஸ்ன்னு ஆயிடுச்சு. எனது இவ என்னை அப்பா மாதிரி நினச்சி தான் இவ்வளவும் பண்ணுறாளா ஐயோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இவங்க நாலு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த லீஷின் வேகமாக ஹீரோவையும் ஹீரோயினும் பொங்க பொங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வேகமாக தள்ளி விட்டுடுறான். தள்ளிவிட்டது மட்டும் இல்லாமல் அந்த சனா கிட்டேயுமே இந்த அவங்ககிட்ட பணம் இல்லையா அப்போ போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு கார்லேருந்து வேகமாக வெளியே இழுத்துட்டு வரான். இந்த சனா உடனே சே இவன் சரியான பைத்தியமாக இருக்கான், ஓய்யோ என்ன இவ்வளோ குளிருது அப்படின்னு மறுபடியும் கார்க்குள்ளேயே ஓடிடுறா. பட் இந்த லீஷன் நைஸாக வந்து என்ன செய்கிறான், சனாவோட அப்பாவுக்கே கால் பண்ணி உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கா நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துருங்க அப்படின்னு கால் பண்ணியே சொல்லிடுறாரு. என்னென்ன வேலை பார்க்குறான் இவன். பட் இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க, பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஜெல்லியாக இருக்குது. உடனே அவங்க இப்போ எதுக்கு நான் ஒரே ஜெல்லியாக வாங்கி வச்சுருக்கேன், ஆ எனக்கும் ஜெல்லி பிடிக்கும் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, ஹீரோயின் தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே ஸோ மருந்து வாங்கணும்னு வந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு மாதிரி தலை சுத்து தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ தலைவலிக்கான மாத்திரை வேணுமா, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜலதோஷத்துக்கான மாத்திரை வேணுமா, இல்லை அவ ஒரு மாதிரி இருக்கா என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னாச்சு அவ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டா, சும்மா ஹக் பண்ணாலே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் முறைக்கிறாரு. இல்லை நீங்கள் கோல்டுக்கான மாத்திரை மட்டும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும் அதையுமே எடுத்துகிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த டைமில் பார்த்தா அந்த லீஷன் இருக்கான்ல அவன் காருக்கு வேகமாக ஓடி வரான். வந்து பார்த்தா அங்கே ஒருத்தவங்க போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. உடனே லீஷன் ஆஹா இது நம்ம ஆளாக தான் இருக்கும், ஹீரோயினுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே அவள் தான் படுத்திருக்கா போல, இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே கழட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு வேகமாக இவன் கார் எடுத்துகிட்டு போகிறான். ஏய் நில்லுடா அப்படின்னு பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பாவம் இவங்க ரெண்டு பேரையும் இங்கே விட்டுட்டு அவன் சனாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவனுக்கு என்ன ஆச்சு எதுக்கு நம்மளை விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கும் தெரியல என்னோடய ஃபோன் ஐயோ அது காரில் இருக்குது, உன்னோட ஃபோன் ஏன் ஃபோனும் காரில் தான் இருக்குது, பர்ஸாவது வச்சுருக்கீங்களா இல்லையே அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோட ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் லீஷன் கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் வந்துடுறான். அப்போ கால் வருது, ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு இவன் கேட்க, ஏய் லீஷன் நான் தான் சியோன் பேசுகிறேன், எதுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுவா இங்கே சியோனுக்கு உடம்பு சரியில்லை, ஆ ஒரு நிமிஷம் எனது சியோனா அப்போ இங்கே இருக்கிறது அப்படின்னு திரும்பினா சனா. உடனே அவன் ஐயோயோ இவ கூடையானா வந்தேன் அப்படின்னு முழிக்க, ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம் மற்றவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு சனா முழிக்கிறா. பட் இங்கே ஹீரோ ஃபோனை வாங்கி நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நீ அங்கேயே நில்லு நாங்கள் ஷார்ட் ரூட்டில் வந்துடுறோம் அப்படின்னு லொக்கேஷனை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பட் கட் பண்ணா சனா லீஷனை இழுத்து போட்டு அடிக்கிற, அட பாவி என்ன மட்டும் எதுக்குடா இங்கே இழுத்துட்டு வந்த, எதுக்குடா அவங்க ரெண்டு பேரையும் அங்கே விட்டுட்டு வந்த, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு முடிய பிடிச்சி இழுக்க, எல்லாமே ஒன்றால் தாண்டி நீ எதுக்கடி என் லைஃப்குள்ளே வந்துட்டே இருக்க, எல்லாமே ஒன்றால் தாண்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் எங்கடா உன் லைஃப்குள்ளே வந்தேன், நீ தாண்டா என் லைஃப்குள்ளே வந்த அப்படின்னு அவன் முடிய பிடிச்சி இழுக்க, இப்போ நீ என் முடிய விடுறியா உன் பிரேஸ்லெட்டை நான் கட் பண்ணி விடட்டுமா அப்படின்னு அவன் பிரேஸ்லெட்டை பிடிக்கிறான். ம் நான் முடிய விடுறேன், ஆனால் உன்னை நான் எப்படி நம்புறது, நான் 1, 2, 3 சொல்லுவேன், நீ டக்குன்னு என் பிரேஸ்லெட்டை விட்டுருணும், அதே மாதிரி நான் உன் முடிய விட்டுருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. சரி சொல்லு அப்படின்னு அவன் சொல்லும் போது 1, 2, 3 அப்படின்னு இவன் முடிய விடுறா. பட் அப்படியுமே அவன் அந்த பிரேஸ்லெட்டை இழுக்க அது அருந்துடுது.
இதை பார்த்த உடனே இவளுக்கு முகம் ரொம்ப ஒரு மாதிரி போய் அட பாவி அப்படின்னு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஷார்ட் ரூட்டில் வரேன்னு சொல்லி அரை மணி நேரமாக காட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்காங்க. ஹீரோயினும் அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னீங்க, அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கோம். ஐயோ, இந்த ஹீல்ஸ் போட்டு என் காலில் வேற காயமாயிடுச்சு, ரொம்ப வலிக்குது. கையில் என்ன வச்சுருக்கீங்க, அதில் பேண்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இது பேண்டேஜா, அது வந்து இதில் கோல்டு டேப்லெட்டு தான் இருக்குது அப்படின்னு இவன் இழுக்க. இந்த சாதாரண விஷயத்த கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கலையா அப்படின்னு அவள் போகிறா. அப்போ அவன் சரி வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு உட்காந்துட்டு, உனக்கு என்னாச்சு, எதுக்கு என்ன ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்ருக்க, என் மேலே கோமாவாக இருக்க அன்னைக்கு நைட் நடந்ததை நினச்சி அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் இல்லையே, நான் வந்து ஜஸ்ட்டு உன்னோட ஹார்ட் பீட் அப்போ ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ அப்படியா, ஹார்ட் பீட் நல்லா இருந்ததா? ஆ நல்லா தான் இருந்தது. நீ நல்லா தான் இருந்த? ஓ நான் நல்லா இருந்தேனா, அப்போது நீ அப்படின்னு கேட்குறான். நானா? நானும் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு உட்காந்துருக்கா. கையில் அந்த ஜெல்லி இருக்குது, பட் ஹீரோவுக்கு கொடுக்காமலே உட்காந்துருக்கா. அப்போ அவன் டக்குன்னு முட்டி போடுறான். இவன் ஷாக்கா பார்க்க, கவலைப்படாத, நான் ரிங்கெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை எடுத்து காலில் போட்டு விட வரான். அப்போ அவள் இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு அது வலிக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன குழந்தையா, சரி ஒன்று பண்ணலாம், நான் இதை போட்டு விடுறேன், நீ இதை அமைதியாக போட்டுக்கிட்டா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேனா அப்படின்னு ரைஸ் கேக் எடுக்கிறான். அப்போ அவள் பார்த்துட்டே இருக்க, சரி வேணானா விடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ மருந்து போட்டு விடு, நான் ரைஸ் கேக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் மருந்து போட்டு விட, ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ அவன், நீ பார்க்க தான் கோல்டாக இருக்க, பட் ஒரு குழந்தை மாதிரி அழற அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் அழவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, போய் சொல்லாத, உன் கண்ணை காட்டு, நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், கண்ணை காட்டு அப்படின்னு சொல்ல, நான் அழலைன்னு சொல்கிறேன்ல, இந்தா கண்ணை பாரு, நல்லா தெரியுதா அப்படின்னு அவன் கேட்குறா. அப்போ அவன், காலையிலேருந்து இப்போ தான் உன்னோட கண்ணை நான் சரியாக பார்க்குறேன், இப்போயாவது என்னோட கண்ணை நீ பார்த்தியே அப்படின்னு அவன் சோகமாக சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லீஷன், ஐயோ இதை நான் வேணும்னு அறுத்து விடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த பிரேஸ்லெட்டை கட்டிட்டு, ஆமாம் இந்த சனா எங்கே போனான் அப்படின்னு முழிக்கிறான். பார்த்தா சனா காட்டுக்குள்ளே எங்கேயோ வழி மாறி வந்துட்டா, ஐயோ இங்கே பாம்பு வேற இருக்குன்னு சொன்னாங்களே, பாம்பு வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கும் போது ஒய் அப்படின்னு சவுண்டு, லீஷன் தான் வந்திருக்கான். அட லூசு பயலை நீ, அடா ஒரு நிமிஷம் அனகோண்டா தான் வந்துருச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, நம்ம என்ன அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கோம் அனகோண்டா வர ஓவராக பேசிகிட்டு இருக்க, அட லூசு போடா சரிவா நம்ம காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோயோ எனக்கு வயிற்று ரொம்ப கலக்குதே, நான் பாத்ரூம்க்கு போகணும், நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, இந்தா இந்த சாக்லேட்டை நீயே வச்சுக்கோ, இந்த பணத்தையும் வச்சுக்கோ, இந்த ஸ்காஃபியும் வச்சுக்கோ அப்படின்னு போகிறான். இவளும் எதுக்குடா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிற, அது வந்து தோ நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே பத்திரமா இரு, சரியா பத்திரமா இரு அப்படின்னு அவளை அங்கேயே கழட்டி விட்டுட்டு போக பார்க்குறான். பட் இருந்தாலும் அவனுக்கு மனசே வரல. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு, ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டே வரான். ஏ லூஸ் என்னடா பாத்ரூம் போறேன்னா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேங்க, என்ன பாம்பு கடிச்சிருச்சு, நான் செத்துட்டு இருக்கேன், அப்போ கூட நீ என்கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்குறான். ஏ என்னடா சொல்கிற, பாம்பு கடிச்சிருச்சா, சரி சரி சினுங்காத, இந்த சாக்லேட் அப்படின்னு சாக்லேட் கொடுக்குறா. ஆனால் இது பாம்பு கடித்தவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. பட் லீஷனுமே அதை சாப்பிட்டுட்டு, நான் கடைசியாக சாப்பிட்ற சாக்லேட் இது தான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் தான் இருக்குன்னு போட்டு கொடுத்துருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அட பாவி, அப்போ அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீ தானா அப்படின்னு கேட்க, அதோட நீ இவ்வளோ நாளாக யாரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லீஷன் சொல்கிறான். எனது என்னோட உண்மையான அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? எனது உண்மையான அப்பாவா? அப்பாவா அப்படின்னா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை தேடி வரலையா? ஃபர்ஸ்ட் லவ்வா? இல்லை, என்னோட உண்மையான அப்பாவை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு அவன் அப்படியே மயங்கிடுறான். ஏ என்ன ஆச்சு அப்படின்னு இவன் முதுக செக் பண்ணிவிட்டு ஷாக் ஆகிடுறா. கட் பண்ணால் ஆம்புலன்ஸே அந்த பிளேஸ்க்கு வந்துடுது. வந்து இவருக்கு பாம்பெல்லாம் எதுவும் கடிக்கல, சின்னதாக ஏதோ வண்டு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்து என்ன பிரச்சனை, எங்களை எதுக்கு விட்டுட்டு வந்தீங்க, அதோட எதுக்கு இங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ லிஷின், சரி வாங்க டைம் ஆச்சு அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணால், சூப்பர் காரில் பெட்ரோலே இல்லை, போச்சு நடு காட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ, அப்போது எல்லாம் அவ்வளோதானே, நம்மளால் இப்போ 5 மணிக்குள்ளே அந்த பிளேஸ்க்கு போக முடியாது அதானே அப்படின்னு கேட்க, சனா சொல்கிறா, அதே தான், இவனும் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆக மாட்டான், இவனால் நமக்கும் வேலை போக போகுது, நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு நிற்கும் போது இன்னொரு பக்கம் அந்த கோச் செம்ம காண்டாயிட்டுருக்கார். என்னடா இவங்க மட்டும் எங்கடா போனாங்க அப்படின்னு நிற்கும் போது,
ஹீரோயின் ஒரு பக்கம், அப்படின்னா இனிமே எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு முழிக்கும் போது கரெக்டா ஒரு கார் அந்த இடத்துக்கு வருது. அதுல யாருன்னு பார்த்தா சூஷியான். இவங்க எல்லாருக்கும் அவளை பார்க்கும் போது கடவுளையே பார்த்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கோச், இன்னும் 5 நிமிஷத்துல அவங்க வரல அப்படின்னு கோவமா போகும்போது கரெக்டா இவங்க உள்ள போயிடுறாங்க. அந்த கோச்சும் முறைச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அபாடான்னு இருக்கு. அதோட ரெண்டு பேரும் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வரும்போது அங்கே கிரவுண்ட் எல்லாம் பார்க்குறாங்களா, ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு இப்போயும் அதெல்லாம் விளையாடணும்னு தோணுதில்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், ஆனால் வா ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னு ஒரு பிரிட்ஜுக்கு ஹீரோயினை ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த பிளேஸ்க்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவள் கேட்க, இந்த இடம் ஞாபகம் இருக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், நான் தண்ணியில் விழுந்துட்டேன், அப்போ நீ தான் என்னை தூக்கி, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் முகமே மாறிடுது. அப்போ அவன், இதுக்கு மேலே நான் மறைக்க வேணாம்னு நினைக்கிறேன், என்னை நானே ஏமாற்றிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்றது உண்மைதான், அதை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, அதை ஏற்றுக்கிறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ அழகிற மாதிரி சொல்கிறான். அப்போ அவன், என்னோட கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்க, உன் மனசுக்குள்ளே இருக்கிறத ஏன் இப்படி மறைக்கிற, ஏன் கிட்ட மறைச்சாலும் பரவாயில்ல, உன்கிட்ட நீ ஏன் இப்படி ஏன் பொய் சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க இவ பார்த்துட்டே இருக்கா. அப்போ அவன் அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியாக ஹீரோ எப்படியோ அவனோட லவ்வை சொல்லிட்டான். ஆனால் ஹீரோயின் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்றது தெரிஞ்சால் என்ன செய்வான்னு தெரியல. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.